ஏ ஹாப்பி ஹலோ டு ஆல், வெல்கம் பேக் டு த சேனல் டீப்லி. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அபினயா. நான் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறேன்னா, ரோமேஷ் தாப்பர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் கேஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த கேஸ்னால என்ன ஆச்சு, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஜட்ஜ்மெண்ட் என்ன லாலேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா, சேஞ்ச் ஆகலை, நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு லா வந்துட்டு புரிஞ்சுக்கிற விதத்தில் தப்பாக இருந்திருப்போம். அதனால் வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எண்ணில் கொடுத்துருப்பாங்க. அந்த லாவை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், இந்த கேஸும் அதோட ஜட்ஜ்மெண்ட்டையும் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ரோமேஷ் தப்பருங்கிறவர் யாருன்னா, இவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல் பப்ளிஷ் எழுதுறவர் மும்பையில், கிராஸ் ரோடுங்கிற இங்கிலீஷ் ஜேர்னல். இவர் பெரிய கம்யூனிஸ்ட். இவர் வந்துட்டு என்னென்னா, காங்கிரஸ் அப்போ வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் யாருன்னா நேரு தான். அவர் வந்துட்டு கொடுத்த அந்த ஃபாரின் பாலிசியில் வந்துட்டு இவருக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி நிறையா அந்த ஜேர்னலில் எழுதுவார், கிராஸ் ரோட் ஜேர்னல். அது இந்தியா முழுக்க பப்ளிஷ் ஆகும், மெட்ராஸ்லேயும் அதே மாதிரி பப்ளிஷ் ஆகுது. மெட்ராஸில் பப்ளிஷ் ஆகும்போது மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் மெட்ராஸில் வந்துட்டு கொஞ்சம் இதை வந்துட்டு ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதை இவர் எழுதி போடுற இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு மூமெண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், அவங்கவுங்க ஒரு லான்னு இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுமே வித்தியாசமான ஸ்டேட், கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ப்ராக்டிசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூல்லாம் இருக்கும். லைக் நமக்கு பொங்கல் லீவ் இருக்கும், அதே மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் வந்துட்டு அந்த பொங்கல் லீவ்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு லா வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லா இருக்குன்னா, அதாவது மெட்ராஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் 1949 ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே வந்துட்டு இந்த ஜேர்னலை வந்துட்டு பேன் பண்ணுறாங்க. 1951 மார்ச்சில் வந்துட்டு பேன் பண்ணுறாங்க. என்ன சொல்லி பேன் பண்ணுறாங்கன்னா, இது வந்துட்டு பப்ளிக் சேஃப்டியையும் பப்ளிக் ஆர்டரையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஜேர்னலை வந்துட்டு பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோமேஷ் தாப்பர் வந்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னா, Article 19 இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எனக்கு வயலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்ணுறாரு. ரோமேஷ் தாப்பர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. இப்போ கிளாஷ் எங்கே நடக்குதுன்னா, ஸ்டேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடுவில் நடக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, Article 226 படி வந்துட்டு இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே அவருக்கு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், இவர் ஏன் டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இவர் வந்துட்டு கேஸே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இது Article 32 படி வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், இதுக்கு நடுவில் இருக்கிற எந்த கோர்ட்ஸுக்குமே நம்ம போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவும் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா, Article 226 படி வந்துட்டு இப்போ ராபரியோ கொலைகேஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஒருவேளை தீர்ப்பு சாதகமாக கிடைக்கணும்னா ஹைகோர்ட்டு, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும், இப்படி தான் போகணும். ஆனால் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்வாலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் கேஸை ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லா இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளாஷ் முடிஞ்சு திருப்பி வந்துட்டு அடுத்த இதை வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். என்னென்னா, இவர் சொன்ன ஆர்டிக்கல் படி வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கே தவிர லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ் பற்றி எதுவுமே கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ தான் வந்துட்டு ஜுடிஷியரிக்கு ஒன்று தோணுது, இது அப்படி டைரெக்டாக இல்லை ஆனால் இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிற போது, இப்போ நம்ம வந்துட்டு தீர்ப்பு வந்துட்டு சாதகமாக ஸ்டேட் பக்கம் சொல்லிட்டோம்னா, ரோமேஷ் தாப்பர் அதாவது ஹோல் ப்ரெஸ்ஸுக்கே நம்ம வந்துட்டு அநீதி அளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த கிளாஷ் பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு வெறும் ஒப்பீனியன் மட்டும் தான் சொன்னார். ரோமேஷ் தாப்பர் பொறுத்த வரைக்கும் இவர்னால வந்துட்டு எங்கேயும் கிளாஷோ ஏதோ ஸ்டேட்டுக்கு நடுவில் வாரம் எதுவுமே வரலை, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பேன் பண்ணியிருக்கக்கூடாது, இங்கே வந்துட்டு பப்ளிக் ஆர்டரோ பப்ளிக் சேஃப்டியோ எதுலேயுமே வந்துட்டு இன்ட்ரப்ட் ஆகலை, நீங்கள் எதுக்கு பேன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு. அதே மாதிரி மாஸ் மீடியா, அது ப்ரெஸ் மாதிரி இருக்கிற மாஸ் மீடியா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், அது வந்துட்டு ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி, நீங்கள் அதை வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் பேன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை வந்துட்டு சாதகமாக ரோமேஷ் தாப்பருக்கு சொல்லிடுறாங்க.
இப்போ என்ன நடக்குதுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே தான் லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ்ஸு வருது. அதில் சொல்லலைனாலுமே வந்துட்டு இந்த லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ்ஸையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு ஆர்டிகல் 19 கீழே வந்துட்டு 6 லாஸ் இருக்குது. முன்னாடி 7 லாஸ் இருந்துச்சு, இப்போ 6 லாஸ் தான் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த 6 லாஸுக்கு கீழே எந்த லா வந்துட்டு அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வந்துச்சுனாலோ, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். என்னதுன்னா, ஒருவேளை கான்ஸ்டியூஷன் பண்ணது அன்ரீசனபிளாக இது இல்லைனா, அப்படி அன்ரீசனபிளாக இருந்துச்சுன்னா, அதாவது காரணம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு இந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனல் வாய்ட் ஆயிடும். அந்த லாவே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த லாவும் வந்துட்டு எந்த வேல்யூவே இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை ரீசனபிளாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த லா வந்துட்டு வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிகல் 19 கீழே மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த கேஸ்க்கு அப்புறம். இதுதான், இது வந்துட்டு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஆர்டிகல் 19லேயே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்குது. அதாவது இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பெருசாக லாவாக வந்துட்டு, அதாவது போன இதில் வந்துட்டு பன்வாரி கேஸில் வந்துட்டு நமக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்டாகவே மாறிச்சு 2013. அந்த மாதிரி இங்கே எதுவும் மாறலைனாலுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷனில், ஒரு ஒரு லாவில் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் வந்துட்டு தப்பாக இருந்திருப்போம். இப்போ இது கீழே லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிற வந்துட்டு காம்ப்ரஹெண்டாக கீழே வந்துருச்சு, அதை வந்து டைரெக்டாக சொல்லினாலுமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் முடிக்கிறாங்க, இந்த கேஸையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம்னா இந்த இந்த கேஸை வச்சு பல கேஸ் வந்துட்டு சைட்டேஷன் காட்டியே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ப்ரெஸ், ஹோல் ப்ரெஸ், இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்கிற ப்ரெஸ்ஸே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அவங்களோட லிபர்ட்டி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு எல்லாமே பேச, ஒரு டிஸ்பியூட் வர மாதிரி பேசலை, ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் தெரிவிக்கலாம், அது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் டாடா, பை பை.